பிரைஸ் லார்ட். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த வீக்லி டிவோஷன் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கர்த்தர் அதிசயமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் நம்ம வந்துவிட்டோம். கர்த்தருடைய பெரிதான கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் நம்முடைய தியானத்திற்காக தானியேல் முதலாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்படி 8வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இங்கே இந்த சம்பவம் நாம் அனைவருக்கும் நன்றாய் தெரியும். பாபிலோன் அரசர்கள் உண்ணுகிற ஆகாரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொருட்கள், ஆண்டவர் விரும்பாத அநேக பொருட்கள், நம்மை தீட்டுப்படுத்துகிற பொருட்கள் அவர்கள் உண்ணுவது வழக்கம். இதை அறிந்த தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். இங்கே இதை அறிந்த தானியேல் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இருதயத்தில் தீர்மானம் எடுப்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் அடிக்கடி அநேக தீர்மானங்கள் எடுப்பது உண்டு. ஆனால் தீர்மானங்களை நிறைவேற்றுவது மிக கடினமான காரியம். சில நேரங்களில் தீர்மானம் எடுப்போம், ஆனால் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் சில மனிதர்களுக்கு பிடிப்பதில்லை. நாம் எடுக்கிற தீர்மானங்கள் சில மனிதர்களை நம்மிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது. நிச்சயமாக ஆண்டவருக்கு பிரியமாய் சில தீர்மானங்கள் நாம் எடுக்கும் போது சில மனிதர்களுக்கு அது பிடிக்காமல் போகலாம். சில மனிதர்கள் அந்த தீர்மானத்தை நாம் எடுத்ததினால் நம்மை விட்டு தூரமாய் கடந்து போகலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் எடுக்கிற அந்த தீர்மானத்தில் நிலையாக இருக்க வேண்டும். அநேகர் நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா? ஆண்டவருக்காய் நாம் எடுக்கிற தீர்மானத்தில் சில மனிதர்கள் அதனால் துக்கம் அடையும் போது, சிலர் அதற்கு விரோதமாய் பேசும் போது, நாம் எடுக்கிற தீர்மானத்திற்கு விரோதமாய் நண்பர்கள் பேசும் போது, உறவினர்கள் பேசும் போது நாம் நமக்குள் சோர்ந்து போகிறோம். நாம் எடுக்கிற தீர்மானத்தில் நாம் பின்வாங்கி போய்விடுகிறோம். நீங்க எடுக்கிற தீர்மானம் எந்த மனிதனையும் திருப்திப்படுத்துவதற்காக அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் எடுக்கிற தீர்மானம் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் தீர்மானங்களை எடுக்கிறோம் என்பதை நீங்கள் இருதயத்தில் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை நேரத்திலையும் தானியேல் தன்னுடைய இருதயத்தில் எடுத்த தீர்மானத்தை அவன் எப்படி நிறைவேற்றினான் என்பதை நாம் ஒரு விஷயம் நோக்கி பார்க்க வேண்டும். வேதாந்தத்தை பார்க்கும் போது இங்கே கூட தான் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு இடையில் ஒரு மனிதன் பாதிக்கப்படுகிறான். ஆனாலும் தானியேல் அதை குறித்து கவலைப்படல. தானியேலுக்கு நன்றாய் தெரியும், நான் என்னை பிரியப்படுத்துவதற்காக இந்த தீர்மானம் எடுக்கவில்லை, மாறாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஆண்டவருக்காக நான் இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன் என்பதை நன்றாய் உணர்ந்திருந்த தானியேல் அவன் சொல்றான் பாருங்க. பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அந்த பிரதானிகளின் தலைவன் சொல்லுகிறான் பாருங்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவருக்கு நான் பயப்படுகிறேன். இங்கே பாருங்க, தானியேல் எடுக்கிற இந்த தீர்மானத்தினால ஒரு மனிதன் இங்கே பாதிக்கப்படுகிறார். ஒரு மனிதனுக்கு அது பிடிக்கல. அவன் என்ன சொல்றான்? உங்களுக்கு தீர்மானம் போட்டது ராஜா தன்னுடைய ஆகாரத்தை உங்களுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார். என்னுடைய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். இங்கே தானியேலுக்கு இந்த பிரதானிகளின் தலைவனை பிரியப்படுத்த முடியவில்லை. அவன் எடுத்திருக்கிற தீர்மானம் ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு. அதனால் தானியேல் அவன் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருந்தான். அவன் பிரதானிகளின் தலைவனிடத்தில் ஒரு வாய்ப்பை கேட்கிறான். உங்களுக்கு அந்த சம்பவம் நன்றாய் தெரியும். அவன் எடுத்த தீர்மானத்தில் அவன் உறுதியாயிருந்தான். அவனுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அந்த இடத்துல மற்ற எல்லா வாலிபர்களையும் பார்க்கிலும் தானியேல் பலத்தவனாயிருந்தான். தானியேலோடு இருந்த அவனுடைய நண்பர்கள் பலத்தவர்களாயிருந்தார்கள். எந்த ஒரு இடத்திலையும் தீர்மானம் எடுக்கிறவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். நீங்க சில தீர்மானங்களை எடுத்திருக்கலாம். இப்பொழுது சில நாள் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஏனலம் பண்ணி கொண்டிருக்கலாம். முடிவிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்வார்கள். தீர்மானம் எடுக்கிற நீங்கள் அவமானம் அடைவதில்லை. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். தீர்மானத்தில் உறுதியாயிருங்கள். தானியேல் போல உறுதியாயிருங்கள். ராஜாவே கொடுத்த கட்டளையாயிருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உறுதியாயிருங்கள். எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுக்கு நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எடுக்கிற தீர்மானங்களில் உறுதியாக இருக்க கர்த்தரங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும் ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.